நடக்கும் போது இடையில் குடியாதே கடையில் மறவாதேங்கிறது தான் நம்ம கொடுக்குறது. நடுவு நடுவு குடிக்கக்கூடாது. ஏன் சொல்கிறாங்க, சாப்பிடும்போது இடையில குடிச்சிங்கனாலோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி உடனடியாக குடிச்சிங்கனாலோ உங்களோட கேஸ்ட்ரிக் என்சைம்ஸ் டைலூட் ஆகும். நீங்கள் உங்கள் பசி, நீங்கள் உங்களுடைய பசியை பொறுத்து உங்களோட ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரந்துடும். பசி எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னா உங்கள் ஹைப்போதாலமஸ் முடிவு பண்ணும், இவ்வளோ எனர்ஜி வேணும், இவன் இவ்வளோதான் சாப்பிடணும் அப்படின்லாம் ஒரு திட்டம் போட்டு தான் அது உருவாக்கும். அப்போ அது உருவாக்குற விஷயத்தில் நீங்கள் தண்ணீரை கொடுத்தீங்கன்னா அது டைலூட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ரொம்ப டைலூட் ஆகிடும். ஆசிட் மட்டும் இல்லை, பெப்சின் எதெல்லாம் வாட்டர் சொல்யூபிள் என்சைம்ஸோ அது பூரா டைலூட் ஆகும். அப்போ நீங்கள் வந்து சாப்பாடு ஒரு பக்கம் ரெண்டு கவளம் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சு, ரெண்டு கவளம் சாப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களோட டைஜஸ்டிவ் இது வந்து வீக்காகும். எதை அப்சார்ப் பண்ணணுமோ அதை அப்சார்ப் பண்ணாது உடம்பு. அதனால் இடையில குடிக்கக்கூடாது. அதுக்காக வீக்கல் வருதுன்னா குடிச்சிருக்கோம், காரமாக இருக்குன்னா குடிச்சிருக்கோம். எல்லாத்துக்குமே ஒரு வரையறை. நான் வந்து டாக்டர் சொல்லியிருக்காரு இடையில குடிக்கக்கூடாதுன்னா அப்புறம் தண்ணி குடுத்தது கூட வேறு ஏதாவது தோட்டத்தை அதுக்கு வந்து சிக்கல் இருக்கு. அடுத்து வந்து கடைசியில் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிடலாம், ஒரு 25 நிமிஷம் ஹாஃப் அன் அவர். அதாவது உணவு சிறுவுடலை தாண்டி போயிடுச்சுன்னு வைங்களேன் அதனுடைய அப்சார்ப்ஷன் இது வந்து அதுக்கப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீனுக்கு அப்புறம் பெரிய லெவலில் அப்சார்ப்ஷன் இல்லை, அது 40 நிமிஷம் அங்கே கடந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி குடிச்சாலும் அது ஒன்றும் உள்ள என்சைம்ஸை டிஸ்டர்ப் பண்ணலாம்.